பெரம்பலூர் மாவட்டத்தில் அண்மையில் பெய்த கனமழையால் 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ரஞ்சன்குடி கோட்டை சிதிலமடைந்து காட்சியளிக்கிறது. இந்த கோட்டையை பழமை மாறாமல் புதுப்பிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூரில் இருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ரஞ்சன்குடி கோட்டை. கிபி 16ஆம் நூற்றாண்டின் இறுதியில் கட்டப்பட்ட இந்த கோட்டையைச் சுற்றிலும் அகழிகள், சுற்றுச்சுவர், பீரங்கி மேடை, கொடிமேடை, விதான மண்டபம், தண்டனை கிணறு, வெடிமருந்து கிடங்கு, குதிரை லாயம், புறவழி சுரங்கப்பாதை போன்றவையும் பிற்காலத்தில் பாண்டியர்கள் ஆட்சியிலும் முகமதியர் ஆட்சியிலும் கட்டப்பட்ட மண்டபங்களும் உள்ளன. நிலநடுக்கம் போன்ற இயற்கை சீற்றங்களால் பாதிக்காத வகையிலும் எதிரிகளை மறைந்திருந்து குறிபார்த்து சுடுவதற்கு வசதியாக சுவர்களில் ஆங்காங்கே துளைகளும் அமைத்து பண்டைய கால கட்டடக்கலையை பறைசாற்றும் வகையில் 3 அடுக்குகளாக இந்த கோட்டை கட்டப்பட்டுள்ளது. இந்திய தொல்லியல் துறையின் சென்னை மண்டல கட்டுப்பாட்டில் இருந்து வரும் இந்த கோட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சிதிலமடைந்து வருகிறது. இந்நிலையில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு பெரம்பலூர் மாவட்டத்தில் பெய்த வடகிழக்கு பருவமழையினால் கோட்டையின் 2வது அடுக்கின் தெற்கு பகுதியில் திடீரென சுமார் 5 மீட்டர் அகலத்தில் 4 மீட்டர் உயரத்திலும் மண் சரிவு ஏற்பட்டு கோட்டையின் ஒரு பகுதி சரிந்து கீழே விழுந்துள்ளது. புக்கில் படித்து நேரில் பார்க்கலான்னு வந்தோம். நேரில் பார்க்கறது நல்லா தான் இருக்குது. கீழேருந்து பார்க்கும்போது கோட்டை நல்லா தான் இருக்குது. மேலே ஏறி பார்த்தா ஒன் சைடு சரிஞ்சிருக்கு. இதை கொஞ்சம் கவர்மெண்ட் எடுத்து கொஞ்சம் நல்லா செஞ்சு தந்தால் நல்லாயிருக்கும். கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மதில் சுவர், இந்த ஆளு, இந்த இது தண்ணி போகிற அகலி போக்குவரத்து எல்லாமே நல்லாயிருக்கு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெஞ்ச மலைக்கு வந்து நிறைய சுவர்கள் வந்து இடிஞ்சி வந்து கீழே வந்து சிதலம் அடைஞ்சு கிடக்குது. வரலாற்று சிறப்புமிக்க ரஞ்சன்குடி கோட்டையை பழமை மாறாமல் அப்படியே புதுப்பிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். எனக்கு 80 வயசாச்சு. இப்போ நான் வந்து பார்க்குறேன், இங்கே வந்து இன்னும் பேரப்பிள்ளையெல்லாம் நிறையா இருக்குது, எல்லாம் வந்து பார்க்கணும். எல்லாம் இடிஞ்சு கிடக்குது, எல்லாம் பார்க்குறதுக்கே நல்லா இல்லை. நான் இப்போ தான் வந்திருக்கிறேன்.